ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள்ளும் உன் வாழ்க்கையிலும் வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவிற்கு விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதல்லவா? எத்தனை விதமான போராட்டங்கள், எவ்வளவு தவிப்புகள், எத்தனை பேருடைய பேச்சுக்கள் என எல்லாவற்றையுமே நித்தமும் அனுபவித்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயல்லவா? நீ கண்ணீர் வடித்ததும் போதும், கவலைப்பட்டதும் போதும். இதோ உனக்கான அதிர்ஷ்ட காலத்தை உன் வாழ்வில் கொண்டு வரப்போகிறேன் செல்லமே. அதற்காகத்தான் இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களையெல்லாம் இந்த இருளோடு சேர்த்து கரைத்து விடப் போகிறேன். நாளைய அற்புதங்கள் நிகழப்போகிற வியாழ நாளிலேயே நீ ஆசைப்பட்டதையும் விருப்பப்பட்டதையும் உன் மனம் போலவே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். உன்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில நீ தலை நிமிந்து நிற்கப் போகிறாய் செல்லமே. ராஜ கம்பீரம் கூடிய சாயப்பாவின் ராஜ வாரிசல்லவா நீ? ராஜ வாரிசுனா ஏன் சாயப்பா நான் இப்படி கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் திண்டாடுறேன்னு கேட்கிறாயா? என்னதான் கோடானு கோடி வசதிகள் இருந்தாலும் ராஜ பரம்பரையாய் அடுத்து நீ அதை ஆள வேண்டுமென்றால், ராஜயோக வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், உனக்கு வரப்போற துன்பத்தையும் கஷ்டத்தையும் சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டுமல்லவா? ஒவ்வொரு விஷயத்திலும் நீ மற்றவர்களையே நம்பி இருக்க முடியாது என் செல்லமே. ராஜ வாரிசுகள் எல்லாவற்றையுமே கற்றுக்கணும் தான், அவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே கற்றுக் கொடுக்கப்படும். அதே போலதான் உனது எதிர்காலமும் சிறப்பாக ராஜயோகம் நிறைந்ததாக இருக்க வேண்டுமெனதான் இத்தனை நாளாக உனக்கு தேவையான பயிற்சிகளையெல்லாம் நான் கொடுத்தேன். எதை எப்படி யார்கிட்ட பேசணும், எதிரிகளை எப்படி சமாளிக்கணும்னு எல்லாமே உனது வாழ்க்கை பாடம் மூலமாக உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது செல்லமே. மீனை பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதுதானே சிறப்பானதாக உன் வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக வாழ வசதியாக இருக்கும் நினைச்சுதான் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உடனே வந்து உன்னை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த சமயத்தில் நீ என்ன செய்கிறாய், எப்படி செயல்படுகிறாய் என பார்த்த பிறகு உனக்கு ஒரு நல்வழியை காட்டிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அத்தனை விஷயங்களையும் சந்தித்து தயாராகிவிட்ட நீ வெற்றி பெறுவதற்கும் தயாராகவே ஓடி வந்துவிட்டாய் செல்லமே. உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ வெற்றி நடை போட தயாராகிவிட்டாய். ஒரு சில சோதனைகள் உன்னை மூழ்கடிப்பது போல் இருந்தாலும் அங்கேயே அப்பொழுதே உன் கரங்களை பற்றி நான் மேலே எழுப்பி கொண்டுதான் இருந்தேன். நீ எதிர்பார்த்த மாற்றங்களுடன் அழகான வாழ்க்கையை நாளை முதலே நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் செல்லமே. உன் இன்னல்களையெல்லாம் தீர்த்து இன்ப வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எனது ஆசீர்வாதத்தோடு நாளை வியாழன் நாளில் நீ நினைத்த காரியங்களெல்லாம் சிறப்பாக நடக்கத் தொடங்கும். இப்பொழுதாவது தெளிவாக புரிந்து கொண்டாயா? நடந்த எல்லா விஷயங்களுமே உன் நன்மைக்காகத்தான் நடந்தது. சற்று பொறுமையாக இருந்து வாழ்க்கையை பழகிக்கொள் செல்லமே. உனக்கு வெற்றி மகுடம் சூட்ட உன் சாயப்பா நான் தயாராகிவிட்டேன். நாளை முதலே உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம்.